வரல. சரி, ஸோ ஹலோ யுவர் வெல்கம் டு எடையரா சோனி பாடி மாஸ். வேற லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர் தாங்க. ஸோ எந்த அக்வாரியமும் உங்களுக்கு வந்து போட முடியாத ஒரு ஆஃபர், சரிங்களா? வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாட்களில் ஸோ நம்ம போட போகிற ஆஃபர்ஸ் எல்லாமே தரமாக இருக்க போகுது, சரிங்களா? யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க. எல்லா வீடியோலையும் இது சொல்கிறீங்களே ப்ரோ, எப்படி அப்படின்னாக்க சொல்லுவோம், ஏன்னா தரல யாரும் இன்னும், தந்தப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோம், சரிங்களா? ஸோ கேட்டேன். ஸோ திருநெல்வேலியில் இருக்க நம்மளோட அக்வாரியம் ஷாப்பு, திருநெல்வேலி டவுனில் இருக்க நம்மளோட அக்வாரியம் ஷாப்பு, இன்ஸ்டா பார்த்து வந்த ஒரு கஸ்டமர் வந்து, இந்த பிள்ளையார் கோயிலில் நீங்கள் இது வரைக்கும் காட்டினதே இல்லை ப்ரோ வீடியோவில், இந்த பிள்ளையார் கோயிலில் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ, காட்டி அது பின்னாடி தான் கடை இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னாரு. பட் நான் இதை எத்தனை தடவை காட்டியிருக்கேன்னு ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும். சரி, இன்ஸ்டா வியூவர்ஸுங்கும் போது நம்ம கட் பண்ணி அதில் போடுறதுனால ஒரு வேலை இருக்கலாம், சரிங்களா? ஸோ திருநெல்வேலி டவுனில் சந்து பிள்ளையார் கோயில் பேக் சைடில் இது ஒரு மாடியில் இருக்குது. நான் இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் பேரை சொன்னால் அது ஏதாவது விளம்பரங்கள் ஆயிடலாம், என்ன நான் சொல்லுவேன், ஷா காம்ப்ளெக்ஸு, ஷா பிரியாணின்னு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிரியாணிக்கான போர்டு மட்டும்தான் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் பார்க்குறீங்கனாலே அந்த போர்டு தான் பார்ப்பீங்க. நாங்களே ஏதோ கடைசிக்கு தான், ஏன்னா இங்கேயும் ஒரு போர்டு மாட்டலாம்னா ஐயோ வீடியோவில் சொல்கிறோமே, இதாக இதாக இருக்கும். சரி டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷஸ்ஸு, தரமான ஆஃபர்ஸாக போட போகிறோம், சரிங்களா? என்ன ஆஃபர் போகிறோம், ஆஃபர் ஆஃபருங்கிறீங்கன்னா என்ன ஆஃபர், என்ன ஏதாவது விஷேஷம் ஏதாவது வருதா இந்த மூணு நாளில் வருதா? என்ன விசேஷம்? அதான் என்ன விசேஷம் தம்பி, தெரியாமல் என் பக்கம் திருப்பிட்டாங்களுக்கு. எலெக்ஷன் ஆஃபருங்க இது, ஆக்சுவலாக எலெக்ஷனுக்காக நம்ம சாட்டர்டே சண்டே போடக்கூடிய ஆஃபர். சரி, எத்தனை பேர் நோட் பண்ணியும் தெரியல, அன்பாக்சிங் கத்தி வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க சேது ப்ரோ? கரெக்டாக சொல்லிட்டாருண்ணே. ஓ இல்லையே, ஆனால் நான் வாங்கினேன். இந்த 10 ரூபா வாங்கியிருக்கீங்களோ, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண சக்குன்னு வரும் அது மாதிரி நினச்சி வாங்கிட்டேன். பட் ஆனால் அது வரல, நான் தான் இப்படி கையை வச்சு. அதாவது பரவாயில்லண்ணே, அந்த ஒரு மொட்டை கத்தி கூட கட் பண்ணுது, இதை கட் பண்ணவே இல்லை போன அன்பாக்சிங்கில் பயனோட பெட்டியை. நானும் இழுத்து இழுத்து வகை இது கட் பண்ணவே மாட்டேங்குது. சரி, ஏதோ கத்தின்னு நம்ம வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா என்ன பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அன்பாக்சிங்க்கு நல்லா 500 ரூபாய்க்கு நல்லா அழகாக ஒரு கத்தி, 500க்கு அழகாக ஒரு கத்தி வந்து அன்பாக்சிங்க்கு காமிங்க ப்ரோ. அண்ணன் என்ன இப்படி சொல்லிட்டு காமிக்குவான்னு கேட்காருண்ணே. என்ன கேர்ள்ஸாக காமிக்காமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஏன் கவலைப்படுறீங்க? எவ்வளோ கெத்தா மாசா ஸ்டைலாக இருக்காரு சொல்லுங்க. சூரியண்ணா ஏதாவது ரெண்டு வார்த்தை ஏதாவது பேசுங்கண்ணே. மேல வாங்கக்கூடிய அனைத்து கஸ்டமர்களுக்குமே இந்த செடி வந்து ஒன்னு இலவசமா தரப்போம், சரிங்களா? 300 ரூபீஸ் ப்ரோ, நீங்க விக்கிறதே ஜோடி 3 ரூபா தான் ப்ரோ. இப்ப நாங்க 300 ரூபாய்க்கு எவ்வளவு மீன்கள் ப்ரோ நாங்க வாங்கணும் இந்த கடையில அப்படின்னாக்க, நீங்க 300 ரூபாய்க்கு எப்படியாவது வாங்கிதான் ஆகணும். நாங்கள் வர நேரத்தில் மீன் இல்லைன்னா நாங்கள் என்ன ப்ரோ செய்யணும்? 300 ரூபாய்க்கு எப்படியாவது வாங்கிருங்க, இதையும் வாங்கிருங்க. ஆமாம், 300. இல்லை அவங்க வர நேரத்தில் இதுவும் இல்லை, சுத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்துக்கோங்க, கடகடன் காலியாயிரும், சரிங்களா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னா ஃப்ரைடேவே காலியாக, இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேவே காலியாக வாய்ப்புகள் இருக்குது, சீக்கிரம் வந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு, இல்லை இன்ஸ்டாலாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்படியே யூடியூப்புக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா பசிக்குது, சாப்பாடு வேறு வாங்கி வச்சுட்டாங்க இங்கே காட்டுங்க ப்ரோ, சாப்பாடு வேறு வாங்கி வச்சுட்டு வீடியோ பேசிட்டா எப்படி பேச முடியும் நம்ம? ஏ இவன் வந்துட்டான் பாருங்க, செம்ம ஆள்னே இவன், இவனை வீடியோவில் காட்டியே அவனை இந்த பக்கம் வாடனி, உன்னை காட்டி தாண்டா இன்றைக்கி பெரிய லெவல் பண்ண போகிறேன். இவன் வந்து ஒரு நாள் வந்து அன்றைக்கி டவுசர் போட்டிருந்தேன், என்னடா இன்னைக்கு ஃபேண்ட் போட்டு பெரிய ஆள் ஆகிட்டான். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான், ஒரு 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருந்தான், நல்லா பேசிட்டு பக்கத்தில் அந்த அக்கா கடையில் போய் மெடிசன் வாங்கிட்டு போயிட்டான். அதையும் வந்து காட்டான், ஏன்னா இது இந்த மெடிசன் எப்படி நான் யூஸ் பண்ணணும், எங்கடா வாங்கினேன், இல்லை அந்த அக்கா கடையில் வாங்கினோம்னே, ஏன்னா அந்த அக்கா கடையில் வாங்கிட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறியே எப்பட்றா அப்படி. இல்லைண்ணே நீங்கள் என்ன என்னடா சொன்னதுக்கு, என்ன சொன்னதுக்கு அது என்னமோ வாஸ்தவம் தான், எமர்ஜென்சியாக வாங்கியிருக்காங்க அதான். அதில் வந்து ஆனால் அந்த அக்கா ஏன்டா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை அந்த நேரத்தில், இங்கிலீஷில் படிச்சு தெரிஞ்சு அந்த அக்காவுக்கு. சரி விடுங்க. ஸோ ஆக்சுவலாக தம்பி இங்கே வந்து என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து மெடிசன் அவைலபிளாக இருக்கு, பட் இருந்தாலும் நீ வாங்காமல் போகிறதுக்கான காரணம். சரி விடுறேன், பாவண்டா என்னாலே முடியல. சரி நாமளுக்கும் முடியலைங்க, பசிக்குது ஒரு மாதிரி, எப்படி கத்துறதுனே தெரியல, சாப்பாடு வாங்கி உள்ளே வைக்கிறாங்களா அதுவும் இல்லை, கண்ணில் காட்டிட்டு வீடியோவை பேசுகிறானே இப்படி பேச முடியும். ஸோ உங்களுக்கு திருநெல்வேலியில் எந்த கடையிலுமே தம்பி அப்படியே பாவம் நீங்கள் வேறு வேர்த்து விறுவிறுத்து இருக்கான்,
அப்படி கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக இருங்க தம்பி. இங்கே ஏற்கனவே அனலாக இருக்குது. அண்ணன் வீடியோ முடிக்கும் போது எவ்வளோ வேத்து வடியும்னு நமக்கே தெரியாது சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ பயங்கரமான ஒரு ஆஃபர்ஸ் போடக்கூடிய ஒரு அக்வாரியம் ஷாப்னா இந்த கடை பேர் என்னடா? எப்படியா அதையா கரெக்டாக சொல்கிறாங்க. யூடியூப் சேனல் இருக்குது தெரியுமாடா? இன்ஸ்டாவில் இருக்கேன் தெரியுமா? தெரியும், எப்படியோ தெரியும்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா. ஸோ குட்டி குட்டி சேனல் தான்டா, போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டேன். சரியா? ஒன்று ஆ, வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கியாடா? வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கியா? இல்லை. எனக்கு என்ன தான்டா வீடியோ பார்க்குறீங்க? வாட்ஸ்அப் குரூப்பில் சேருடான்னு எவ்வளோ தடவை நாங்கள் சொல்கிறோம். ஆ ஆ, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஒரு 10 குரூப்புக்கான லிங்க். இல்லை இல்லைண்ணே, இது உங்களுக்கு புரியல. இப்படியே சொல்லி 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 கண்டென்ட்டை சொல்லிடுவேன். கண்டென்ட்டை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே பொறுமையே கிடையாது. ஒரு எஃபெக்டிவான ஒன்று ஆ, பயங்கரமாக ஸ்கிப் பண்ணுவாங்கங்க இந்த காலத்தில். ஸோ அதனால் நம்ம சொல்ல வரதை இப்படியே ஜாலியாக அப்படியே போய் அந்த கண்டென்ட் அப்படியே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு சரிங்களா. சரி ஓகேடா. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஸோ உங்கள் ஜுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரோ எங்கே இருக்குது ஜுவல்ஸ் அப்படின்னு நீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மோதிரங்கள், ஸோ இந்த மாதிரி கோல்டு ரிங்ஸு, கோல்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ஜுவல்லரி ஷாப்பே இருக்குது, கேடி ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டை விட நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் ரொம்ப நேரம் வருதுன்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேங்க வீட்டில், நான் எவ்வளோ தைரியமானாலும் பேசுகிறேன். முன்னாடி மாதிரி இப்போது எவ்வளோ ஜிபி ஆயிருமேனு பயந்துட்டுலாம் பேசுகிற நிலமை இல்லை. 20 GBனாலும் அசால்ட் அப்லோட் பண்ணுவோம். என்னண்ணே 10 நிமிஷம் 20 வந்துடும். இல்லை வேறு ஏதாவது சொல்கிறோன்னா அதில் வேறு ஏதாவது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது. ஸோ ஜுவல்லரி ஷாப்பில் என்னையா ஒரு ஆஃபர் சொல்கிறீங்களே. ஸோ என்னென்னா, அக்ஷய திதி ஆஃபருங்க. வெள்ளி தம்பி, அந்த மேட்டுக்கடை அந்த வெள்ளி இல்லை, வேறு வெள்ளி. ஸோ அந்த வெள்ளி நகைகள் வாங்கினீங்கனாலே இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வெள்ளி காயின்ஸ் வந்து தராங்க. தங்க நகைகள் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே வெள்ளி நகைகள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சீக்கிரமாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு நல்லது சரிங்களா. நம்ம தான் வச்சுருக்கோம், அந்த இந்த ரதவீதியில் தான் இருக்குது. காட்டு காட்டு அப்புறம் காட்டுலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே இந்த நேராக இந்த ரதவியில் தான் இருக்குது. சவுத் சேரியாட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, சேரியாட் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நேராக அந்த கோயில் பக்கம் நேராக தான் அந்த ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ ஜுவல்லரி சேனலில் இருக்குது, கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்னடக்குள்ள எப்படியாவது போயிடுவோங்க, வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ எந்த அக்வாரியம் ஷாப்லையும் இல்லாத ஒரு ஆஃபர்னால் நம்ம தான் போட்டுட்ருக்குறோம், சீக்கிரம் வந்துக்கோங்க. முதல்ல நீங்கள் எங்கிட்ட மீன்லாம் வாங்கினீங்கனாலே நீந்தும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. ஆமாம் ப்ரோ, என்ன அதிசயம், தண்ணியில் போட்டால் நீந்தும் ப்ரோ எங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. என்னடா நீந்தும்லாடா எங்கள் மீன்லாம்? மீன் வாங்கினா எங்கே மீன் மட்டும்தான் நீந்தும் கருமில. சரி ஓகேடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லயன் ஹெட், நல்ல குவாலிட்டியான லயன் ஹெட் எல்லாமே என்ன ரேட்டு ப்ரோ இருக்கும்? பீஸ் 150 ரூபாயா, 200 ரூபாயா, 300 ரூபாயா? பீஸ் ரேட்டே பயங்கரமாக வந்துடும் ப்ரோ அப்படின்னாக்கா வெறும் 100 ரூபாய்க்கு இந்த ஒராண்டா கோல்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சாரி, லயன் ஹெட் கோல்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி, நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. ஸோ ஏன் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, கடகடன் காலியாகும் சட்புட்னு வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் பிரித்த குவான்டிட்டிக்கு நேற்று கூட நிறைய இருந்தது. ஸோ அன்னைக்கு பிரித்த குவான்டிட்டிக்கு இப்போ மீனை காட்டுங்க இவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த மேலே ஃபுல்லாகவும் நிரப்பி வச்சுருந்தோம், கீழவெல்லாம் நிரப்பி வச்சுருந்தோம். ஸோ இவ்வளோதான் இருக்குது எங்கள்கிட்ட குவான்டிட்டினா. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும், முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக வந்துக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, விடோ டெட்ராஸு, விடோ டெட்ரான்லாம் என்ன ரேட் ப்ரோனா, பீஸ் வெறும் 20 ரூபீஸ் தான். வெளியெல்லாம் 60 ரூபா 80 ரூபா, 60 ரூபாங்கிறதே ஆஃபர் ரேட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் பீஸ் 20 ரூபாங்கிறதே பயங்கரமாக ஆஃபர் ரேட்டில் சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா. என்ன செய்யுது ப்ரோ சொல்லுங்கள். பச்சை கலர் காலியாகிட்டு, பச்சை காலியாகிட்டு சார். சரி விடுங்க, பச்சை ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒன்று. பட் ஆனால் இல்லை, எல்லோ ரெட் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பர்பிள் இருக்குது. உங்களுக்கு எந்த கடைகளையும் கிடைக்காத ஒரு ஆஃபர், பீஸ் வந்து 20 ரூபீஸ் தான். சீக்கிரம் வந்துக்கோங்க. என்ன ரேர் கலர் அப்படிங்கிறீங்களா? சூப்பர் ப்ரோ. ரெட்டும் பிளாக்குமா அப்படிங்கிறீங்களா? பிளாக் டைகர் வீடோ இருக்குமே, அதை பார்த்து சொல்கிறேங்க, டைகர் வீடோ. ஸோ டெலஸ்கோப் கோல்டு இருக்குது சரிங்களா. டெலஸ்கோப் கோல்டு சரி, பீஸ் வெறுமே 10 ரூபா தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க. என்ன ப்ரோ ஏன்ட்ட 40 ரூபான்னு சொல்லிட்டு அங்கே 10 ரூபா சொல்கிறீங்களே, நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது செய்யுது ப்ரோ. ஆனால் பீஸ் வேணுமே 10 ரூபா தான் ஆஃபர் ரேட்டுங்க. இன்றைக்கி வாங்கினா 40, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தால் பீஸ் 10 ரூபா தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க டன். ஸோ அடுத்து பாருங்கள்,
எக்கோ அடிக்கல இங்கே வெளியே விட. சரி ஓகே டன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கே கோல்டு, எஸ்கே கோல்டில் என்ன ரேட் ப்ரோன்னா பீஸ் வெறுமே 10 ரூபா தான், ஜோடி வெறுமே 20 ரூபா தான். சரிங்களா? ஆக்சுவலாக ஏன் ப்ரோ கத்துறீங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. பட் நான் அப்படி தான் கத்துவேன். ஸோ ஏன் அப்படின்னாக்க, ஸோ இந்த கத்துறதுலேயே நிறைய அரசியல் நடந்துருச்சு என்ன சூரியனை. ஸோ அந்த பையன் வந்து வீட்டில் கத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. பட் நான் எதிர்த்து எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நான் கத்துறது ஓகே. ஸோ அந்த கத்துறதுக்கான வழிகளை யாருமே பார்க்கல. ஸோ கத்துறது ஜஸ்ட் நாட் அண்ட் ஈஸி திங். என்னென்ன என்ன இவன் சீரியஸாக பேசுகிறானேன்னு இவன் இவன் யோசிக்கிறான் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த பக்கம் யார் வந்தாலுமே கஸ்டமரே நினச்சிட்டு வாங்க என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறோம். சரி டான், அதை விடுங்க. ஆனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுண்ணே, யாரையும் பார்த்துட்டு டக்குனு எந்திரிச்சிட்டு இவர் என்ன ஹைலைட் தெரியுமா, அன்னைக்கு அப்பா வரும்போது வாங்க கேட்டேன். சரி ஓகே டான். ஸோ அது பழகிடுச்சுங்க, எங்கள் இது எல்லாருமே அப்படிதான். கேட்டியாக இருக்கிறனாலே அப்படிதான், யார் வந்தாலும் சரி இந்த பக்கம் போகிறவங்க அந்த பக்கம் போகிறவங்க யாருனாலுமே வாங்க என்ன பார்க்குறீங்க இந்த மாதிரி ஃபிஷஸ் பார்க்குறீங்க கேட்டுரும். சரிங்களா? ஐயோ என்ன பேசிட்டு இருந்தோம் தெரியலையே. ஆ இல்லை இல்லை, கத்துறதுல வந்து பெரிய அரசியலுங்க. நான் எதிர்த்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ, யாரும் சிரிக்கணும். ஸோ என்னென்னா எதிர்த்து எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, கத்தி நான் அப்படி எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணது ஓகே, எங்கே ப்ரோ கத்துனீங்கன்னா என் வீட்டுக்குள்ளே கத்துறது தான் இப்போ பிரச்சனை. சரிங்களா? அதை கூட விட்டுருங்க. எதிர்த்து எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யார் நினச்சாலுமே என்னைய மாதிரின்னு இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சு அதில் ஒன் டேயில் ஒரு 200 கஸ்டமர்ஸ் வர வைக்க யாராலையும் முடியாது. என்ன ப்ரோ நீங்கள் இந்த பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் பெருமையாக பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அதனால் இதை தான் பேசுவோம் என்னென்ன. ஆ சரி டான். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, ருக்கின் கோல்டு. ஸோ ருக்கின் கோல்டில் பெரிய பெரிய சைஸுங்க, செம்ம சைஸாக இருக்குது. என்னடா அதிர்ச்சியாக வரியா? ஸோ செம்ம சைஸாக இருக்குது, எல்லாமே பீஸ் ஜஸ்ட் 75 ரூபீஸ் தான். வெளியெல்லாம் என்ன ப்ரோ அவ்வளோ ரேட் விற்கிறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ மக்களுக்காக தான் கேட்டிய குறையுமே உழைக்கும். சரிங்களா? ஸோ அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. அவர் மாதிரி நக்கலாக பார்க்குறான்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவன் எது நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல பையன், நீங்கள் அப்படி பார்க்காங்க சொல்லியிருந்தேன். மக்களுக்காக தான் ஸோ நாங்கள் வந்து ஆஃபர்ஸ் போடுறதுக்கான காரணமே. ஸோ எந்த கடைகளையும் பாதிக்கிற நோக்கத்தில், ஸோ இல்லைன்னா அவங்களோட இது சேல்ஸ் கெடுக்கிற அந்த நோக்கத்துலையோ எதுவுமே கிடையாது. ஸோ மக்களுக்காக ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய போட்டுட்டே இருக்கும். இங்கே 2 மணி நேரம் பேசினா அந்த அக்கா கடையில் போய் மெடிசன் வாங்கிடக்கூடாது. சரி தான். சரி இப்போ அடுத்து பாருங்க. ஸோ ரெயின்போ, ஆனால் டைமிங்கு ஆன் பண்ணுங்க ஆனால் டைமிங்கில் மாட்டினா பார்த்தீங்களா இவன், நான் நினச்சி கூட பார்க்கல இவன் மாட்டான்னு ஒழிஞ்சுட்டான். சரி டான். ஸோ அடுத்து பாருங்க, ரெயின்போ ஷார்க்கு. ஸோ ரெயின்போ ஷார்க்கில் என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னாக்கா, பீஸ் வெறும் 35 ரூபீஸ் தான். ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 5 to 6 inches ஃபிஷஸ் எல்லாமே பயங்கர ஹை ப்ரைஸஸில் விற்கிறாங்கங்க. சரிங்களா? 5 to 6 inch ஃபிஷஸ், சரிங்களா? நல்ல சைஸ் உள்ள ஃபிஷ்ஷு, சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க இல்லைனா காலி ஆயிரும். சரிங்களா? ரெயின்போ ஷார்க்கு பீஸ் வெறுமே 35 ரூபீஸ். அடுத்து பாருங்க ஒயிட் ஷார்க்கு. ஸோ ஒயிட் ஷார்க்கில் என்ன ரேட் ப்ரோ தரீங்கன்னா, பீஸ் வெறும் 25 ரூபீஸ் ஈச். சரிங்களா? சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து பாருங்க ஆல்பினோ போனஸ். சரிங்களா? ஆல்பினோ போனஸ் கீழே பாருங்க, சட்டு பேருங்க போகும். ஸோ ஆல்பினோ போனஸில் என்ன ரேட்டில் ப்ரோ தரீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு, யாருமே தர முடியாத ஒரு ரேட்டில் கொடுக்குறோம். ஜஸ்ட் எல்லாமே பீஸ் 15 ரூபீஸ் தான். என்ன ப்ரோ 50 ரூபாயானா? இல்லை பீஸ் 15 ரூபா. சரிங்களா? உங்களுக்கு குளத்தூரில் கூட இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. குளத்தூரில் கிடைக்கலாம், பட் கேட்டி அக்வாரியம் திருநெல்வேலியில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸே இல்லை. ஒன்லி அட் கேட்டியோ குறையும் தான். சரிங்களா? முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வந்துக்கோங்க பையட. எது? ஆமாம் நிறைய அடித்தோடனே சார் அடிப்போண்டா, ஒரு நாள் அடிக்கிறோம். ஏன்னா இந்த பையிலேயே நம்ம பேர் அடித்து கொடுத்துருவோம். சரி டன். சரி இப்போ அடுத்து பாருங்க. ஸோ ஜீப்ராஸ். ஸோ ஜீப்ராஸ்லாம் நிறைய கலர்ஸ் வந்துச்சு. இப்போ 2 கலர் தான் இருக்குது, ஒன்று சாண்டல், இன்னொன்று வந்து ப்ளூ, காஸ்மிக் ப்ளூன்னு சொல்லுவாங்க இதை வந்து, காஸ்மிக் ப்ளூ. ஸோ இதெல்லாமே ரேர் கலர்ஸ். சரிங்களா? ஏன்னா ஒரு சாண்டலையுமே மனசாட்சி இல்லாமல் ரேர் அண்ணா சொல்லுவோங்க, அப்படி தான் சொல்லுவோம். இதெல்லாமே பேரே வரும் 15 ரூபா தான். சரிங்களா? முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு, சொல்கிறதே சொல்கிற மாதிரி இருக்குல்ல, எங்கேயுமே வேறு எதாவது சொல்லணும் ப்ரோ. புரியுதா? சாப்பிட்டுட்டு பண்ணியிருந்தாலும் ஒரு தெம்பாக இருந்தது. சாப்பிடாமல் சாப்பாடை கண் முன்னாடி வச்சுட்டு 9 மணிக்கு சாப்பாடை வேறு வச்சுட்டாங்க. அது பார்க்கும்போது அப்படியே இருக்காது. என்ன தோசை புத்திசால் தன்மையாக ஐடியா சொன்னால் பார்த்தீங்களா? ஸோ மீன் கடையில் எப்படா சாப்பிடும்? தொழில் செய்கிறது எங்களுக்கு தெய்வம் மாதிரி. சாப்பிடக்கூடாது தம்பி, கோயிலில் உட்காந்து சாப்பிடுவேன். நீ உட்காந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் உட்காந்து சாப்பிடு, பிரசாதத்தை தவிர வேறு ஏதாவது உள்ளே போய் சாப்பிடுவாடா, முடியுமாட உன்னால? என்ன அரசியல் பேசிட்டான்? இப்போ நாங்கள் அதை சொல்லலடா, கோயிலுக்குள்ள பார்த்தீங்களா தம்பி சொல்லிட்டாரு, கேஸ்ட் சொல்லக்கூடாது. என்னடா நீங்கள்
அதுக்கு தான் நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன். பெரியார் கட்சி தான் நாங்கள். பெரியார் 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 சரிங்களா. ஸோ அடுத்து நான் ப்ரோ அவன் என்னைய நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ நல்ல பையன்னு வியூவர்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி டன். ஸோ இப்போ வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ கோல்டு ஃபிஷ்லாம் என்ன ரேட்டில் ப்ரோ தரீங்க? ஸோ வெளியெல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா வாய்ப்பு இல்லை. ஸோ 60 ரூபா 30 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துக்கோங்க. நம்மகிட்ட பீஸ் வெறுமே 5 ரூபா, 5 ரூபாய்க்கு கோல்டு தர ஒரே அக்வாரியம் ஷாப்பு நம்ம அக்வாரியம் ஷாப் தான் சரிங்களா. முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துக்கோங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபர் சார். ஃப்ரைடே சாட்டர்டே காலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரைடே முடிஞ்ச அளவில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். சாட்டர்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பார்க்கலாம். சண்டேக்கு அழகே ஸ்டாக் எடுக்கணுமா தெரியல, பட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக சரிங்களா. அடுத்து முடியுது. ஸோ அடுத்து மாலிஸ். ஸோ மாலிஸ் எல்லாமே பீஸ் வெறுமே 5 ரூபா தாங்க. 500 மாலிஸில் இப்போ கரெக்டாக எண்ணி 50 பீசஸாக இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள் எந்த லெவலில் ஃபாஸ்ட் மூவிங் இருக்குன்னு. ஸோ ஃப்ரைடேவே கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். பீஸ் வெறுமே 5 ரூபா தான். பட் இப்போ காற்று எல்லாத்தையுமே ஆன்லைனில் கேட்குறீங்க, பட் நேரிலே எங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் உங்களுக்கு சிரமங்கிறதுனால நாங்கள் ஆன்லைனுக்குன்னு ஒரு தனியாக கொஞ்சம் ஏதாவது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு நான் வந்து தோணும், அதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் போடுவோம், ஆஃபர்ஸ் போடுவோம். ஸோ ஆன்லைனுக்கு தனியாக ஆஃபர்ஸ் போடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே நான் ஆன்லைன் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம 11 பெட்டி இறக்கணும் விஷஸ், இப்போ இவ்வளோ தான் இருக்குது ஸ்டாக்குங்கும் போது நம்ம புக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக்கில் வரணும்னா உங்களுக்கு எப்படி கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப லேட்டாகவும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ஆர்டர்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே பெண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தனியாக நான் ஆஃபர்ஸ் போடுவேன், நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. டன். ஸோ அடுத்து மாலிஸ் எல்லாமே பீஸ் செஞ்சு. அடுத்து பாருங்கள் டைகர் பார்பே. ஸோ டைகர் பார்பே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஃபிஷ்ஷுங்க. எல்லோரும் பார்க்குற எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஏன்னா இது டைகர் மாதிரியே இருக்கும் பார்க்குறது சரிங்களா. ஸோ பட் எல்லாருமேங்க, ஆனால் டைகர் பார்பில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல எனக்கு. என்னமோ அது அந்த ஆற்றுல அலையிற மீன் மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் ஆற்றுல அலையிற மீன் தாங்கிறீங்களா ப்ரோ? வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது ஆற்றுலேருந்து உங்களால் பிடிக்க முடியுமா ப்ரோ அந்த மீனில்? என்னண்ணே எவ்வளோ கஷ்டம், என்ன முடியுமாண்ணே இவ்வளோ மீன் எடுக்க முடியுமாண்ணே? நம்ம ஆட்களே போட்டு விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிஷஸ் எல்லாமே ரிவர்ஸில், ஆனால் ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். இவங்க எல்லாரும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இப்போ கப்பீஸ்னாலே இந்தோனேஷியாவில் ஏதாவது ஒரு ரிவரில் எந்த ஒரு ஆண்டில் கண்டுபிடிச்சி அதை சயின்டிஸ்ட் ஒரு ஒரு பேராக மாற்றி பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இதை பற்றி ஃபிஷஸ்க்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் தனியாக என்னோடய பழைய சேனல்ஸில் பேசியிருப்பேன். கப்பீஸ்க்கு எப்படி கப்பீஸ்ன்னு பேர் வந்துச்சு, கப்பீஸோட ஹிஸ்ட்ரி எப்படி, பீட்டாஸ் எப்படி, பீட்டாஸ்க்கான ஹிஸ்ட்ரி எப்படி. நான் அந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் போடும்போது யாருமே பார்க்கல. ஸோ அதனால் எப்படியோ நிறைய கண்டென்ட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த என் சேனலே புஷ்ன்னு போயிடுச்சு. அடுத்து பண்ணோம். ஸோ அடுத்து தான் சேல்ஸ் ஆரம்பித்தோம். ஸோ ஆன்லைனில் ரொம்ப நல்லா போயிட்டே இருந்தது. எப்படி ப்ரோ ஒரு கண்டென்ட்லேருந்து அப்படியே சொல்லுன்னு வேறு ஏதாவது கண்டென்ட் போயிருங்க நீங்கள் கேட்குறது புரியுது. இப்படி தான் போவேன், எப்படி சுற்றி இங்கே வந்துடும் பாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் நிறைய அப்படி சேல்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அது 2020 நம்ம வந்து ஆரம்பிச்சுப்போன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் சேல்ஸ் என்னென்ன. அப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணனை சாதாரணமாக நினைக்காதீங்க ப்ரோ, பயங்கரமாக பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்கிங் பண்ணிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக போவோம். அடுத்து வந்து எங்கள் குடும்பமே உட்காந்து பேக் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் எல்லாமே பயங்கரமாக சூப்பராக போச்சுங்க. அந்த ஆன்லைன் அந்த லாக்டவுன் டைம்லாம் செமையாக இருந்தது. ஸோ ஏன்னா கொரியர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதான் ஒரு ஒரு பெட்டியாக ஆரம்பித்தது தான். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 30 பீசஸ் வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு இருக்கிறோம். ஸோ ரொம்ப பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய அடி விழாமல் இருந்திருந்தா போயிருப்போங்க, அது அவ்வளோ தூரம் போயிருப்போம் சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆனால் இல்லை புரியல, எதனால சொல்கிறீங்க சொல்லுங்கண்ணே, தலை வெடிச்சிடும்ண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எதனால அதான் நிற்பங்க நானு, ஏன்னா நீங்க பெருமையை மட்டும் நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறதுனால ஏதோ நம்ம பண்ணிருக்கோம் நினைக்க ஓடும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும். அது விட்டுட்டு நம்ம இவ்வளோ அடி வாங்கிட்டோமே, இவ்வளோ இது மீடி வாங்கிட்டோமே. ஆமாங்க, 1200 ரூபா ஆக்சுவலாக வந்து அண்ணன் தான் தந்தாப்புலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவரோட இன்கம்லேருந்து எனக்கு தந்து தனியே பண்ணிடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பி ஸ்கோர் அண்ணன்ட்ட போய் வாங்கிட்டு இருந்தோம். அண்ணன் பி ஸ்கோர் அண்ணன் போயிட்டு வாங்கிட்டு அந்த அண்ணன் வந்து சரி பரவாயில்ல போங்கடா போயிட்டு வச்சுட்டு பணத்தை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொன்னார். நான் இந்த மீன் கடையை பொறுத்த வரைக்கும் குருநாதர் வந்து பிஸ்கோட் அண்ணன்.
ஆனால் நல்ல அண்ணா, நான் ஆக்சுவலாக அந்த அண்ணன் பார்க்கவே இல்லை அண்ணே, நிறைய பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருந்துட்டோம், மீட் பண்ணவே முடிய மாட்டேங்க, நம்மளும் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, கடையை ஆரம்பிச்சோம் போட்டு நெருக்க அடித்து கீழே தள்ளி லேசாக இப்போ தான் விதையை போட்டு என்னமோ முளைச்சிது, சக்கு சக்குன்னு மிதிச்சு எல்லாத்தையும் தள்ளிட்டாங்க, இப்போ திரும்பியும் நான் விதையை வாங்கிட்டு வந்து இப்படி உழுது இப்படி போட்டுக்குள்ளேயும் முடிச்சிடும். ஸோ அதான் ஆ முதல்ல இருந்து நான் லாக்டவுன் டைமில் நான் உட்காந்து பேக் பண்ண மாதிரி இப்போவும் நான் உட்காந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நைட்டு ஃபுல்லாக இங்கே உட்காந்து அந்த வாட்ச்மேன் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க இந்த ஊர்லேயே அந்த நேரத்தில் கரெக்ட் இருக்கு. இவன் யார் இவன்? ரெண்டு மணிக்கு வந்து, ஆமாம் ரெண்டு மணி வந்து ஆரம்பிச்சு காலையில் 4 மணி, 5 மணி, 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறான். ஆ அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போவும், அப்பவும் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன், லாக்டவுன் டைம்லையும் 2 மணிக்கு போயிட்டு எந்திரிச்சு கண் முழிச்சு போய் பார்சல் போட்டுட்டு இருப்பேன், இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 1 டே வருங்க, அன்னைக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ இப்படி கத்துறது எல்லாமே ஒரு நாள் வரும், அப்படி நம்பிட்டே போனால் தான் முடியும், இல்லைன்னா அவ்வளோதாங்க. ஸோ முடியும்னு நினச்சி பண்ணுவோம், வேற என்ன செய்யறது. ஸோ அடுத்து பாருங்கள் ரெயின்போ ஷார்க்ஸ். ரெயின்போ ஷார்க்லாம் 100 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 400 ரூபா வரைக்கும் விற்பாங்களான்னு தெரியல. ஸோ ஆனால் வந்து பீஸ் வரும்போது 40 ரூபாய்க்கு கேட்டி அக்வாரியமில் தரோம். ஏ நீ அப்படி சேச்சேன்னு சொல்லாதரா, இங்கே 65 ரூபாய்க்கு ஃபைட்டர் தரோம் ஃபுல் மூணு, இதை 150 ரூபான்னு அசால்ட்டாக விற்கிறாங்க, முடியுமாடா உன்னால? 65 ரூபாய்க்கு நான் தரேன்டா, அவன் லாபம் மட்டுமே 65 ரூபா போடுறான்டா, எப்படி போடுறான்? நான் இப்போ 65 ரூபா வைக்கிறதுலேயும் லாபம் வராது நீ நினைக்கிறியா? அப்போ எவ்வளோ தான் லாபம் வச்சிருப்பான் பாரு, அவ்வளோ லாபம் வச்சு மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை தம்பி, நீ இவ்வளோ நேரம் இங்கே பேசுவேன், அடுத்து அந்த அக்கா கடையில் போய் வாங்கிடுவேன், அதுக்காக தான் நான் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நல்ல பையன் தான், சும்மா சொல்றா, சும்மாடா கண்டென்ட்டுக்காகடா, கண்டென்ட்டுக்காகடா கவலைப்படாதடா. ஸோ ஆனால் ஃபுல் மூன்ஸ் வந்து நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டு இல்லை, நான் அப்படியே வந்துக்கிட்டு போய்கிட்டு போயிட்டு வருவேன், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஸோ ஃபுல் மூன்ஸ் எல்லாமே பீஸா ப்ரோ, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, இன்றைக்கி ஓரளவு வீடியோ நல்லா போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று சொதப்பிடக்கூடாது, சார்ஜ் இருக்குது, இல்லை வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான் லேசாக பார்த்துக்கிறேன், அது வேற ரெக்கார்ட் ஆகுதுப்பா அது வேற. ஸோ 23 நிமிஷம் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், தள்ளி போகிறேன், ஐயோ வேட்டி வந்துடும் போலையே, சாரி சாரி சாரி, ஓகேடா. ஸோ இப்போ வந்து அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் ரெயின்போ ஷார்க்லேருந்து இப்போ அடுத்து நம்ம கொய்க்கார்ஸ் போவோம். கொய்க்கார்ப் எல்லாமே 30 ரூபாய், 25 ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே தர்றதில்லை திருநெல்வேலியில், பட் நம்ம ப்ரைஸ் பீஸ் வருமே 10 ரூபா தான் சரிங்களா, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 1 ரூபா 50 காசு வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எப்படி ப்ரோ நீங்களே ஹோல்டு பண்ணி வச்சிங்களா, இவ்வளோ தான் இருக்குது சார், வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பீஸ் வருமே 1 ரூபா 50 காசு தான் சரிங்களா, 1 ரூபாய்க்கு திருநெல்வேலியில் மீன், ஏன்னா உங்கள் காலத்தில் 1 ரூபாய்க்கு மீன் இருந்துதானே, எயிட்டிஸ் காலத்துல இருந்ததுன்னு பரவாயில்ல, சரி சரியான விஷயம் தான், என்ன கலாய்ச்சது கேட்கலையா, சரி தான் எயிட்டிஸ்ல இருந்தது என்னன்னு, எயிட்டிஸ்ல இருக்கு, எயிட்டிஸ் எப்படியோ கவனிச்சுட்டான் என்ன சொல்ல, நம்ம அம்மா கூட எயிட்டிஸ் இல்லையானே, அப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்க எப்பன்னா 80ஸ்னு சொன்னாங்களா, 80ஸ்னு சொன்னாங்க, காரணம் என்னன்னா யாரு சரி இவன் யோசிச்சு வை, நான் அடுத்த மீன் கடை ஆரம்பிச்சாங்க அந்த அண்ணன் பேரை சொல்லி சொன்னாங்க, அந்த கடையில வந்து அப்ப அவன் கோல்டு பீஸ் வந்து சின்ன கோல்டு பீஸ் 2 ரூபாய்க்கு வாங்குவாங்களாம், 2 ரூபாய்க்கு வாங்குவாங்களா, பட் நாங்கள் வந்து கோல்டு பீஸ் வெறும் 1 ரூபாய்க்கு தாங்க தரோம் திருநெல்வேலியில், உங்களால் நம்ப முடியாது தம்பி, பீஸ் வெறும் 1 பீஸுக்கு நம்ம மட்டும் தான் கோல்டு பீசஸ் வந்து தந்துட்டு இருக்கோம் சரிங்களா. பாருங்கள் 50 பைசாவே நாங்கள் சேர்க்க மாட்டோம், 1 ரூபான்னு தான் சேர்ப்போம், அதான் நல்லா இருக்கு நறுக்குன் இருக்கு. ஸோ 1 ரூபாய்க்கு மீன் தந்துட்டு இருக்கோங்க, முடிஞ்ச அளவில் சீக்கிரமாக வாங்க. ஸோ என்னடா இவன் கிராஸ் குச்சி கேட்குறேன், இவன் வெளியே தள்ளி போட்டுருங்க, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும் தெரியுதா, அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, இப்படி தான் சில பேர், ஏன்னா சில பேர் அப்படி தான் அவனே வந்து கண்டென்ட்டில் 2 ரூபான் போட்டுங்க, 2 ரூபா மீனுங்க, இல்லை அது போன ஸ்டாக்கில் வந்துச்சு அதனால் நாங்கள் இந்த ஸ்டாக்கில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் சரி ஓகேடா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் கோல்டு பீஸஸ் பீஸ் 5 ரூபா தான் சரிங்களா, கோல்டு பீஸ் பீஸ் 5 ஜோடி 10. ஸோ அடுத்து பாருங்கள் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபுட்ஸு கொஞ்சம் புத்தர்லாம் சிலையெல்லாம் வாங்கலையாடா, இப்போ தான் எவ்வளோனே கேட்கான் ப்ரோ, இதை மேலேயாவது தூக்கி வைங்க ப்ரோ, யாருக்கணுங்க இது பார்த்துருக்கியாடா இதுக்கு முன்னாடி, இப்போ கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாங்கினியாடா ஒரு தடவையாவது, ஏன்னா நான் அடிக்க வச்சது அப்படியே இருக்கடா, ஐய் அங்கே ஒரு 2-3 காலியாக போயிருக்கு ப்ரோ, காலியாக தானே இருக்குது எடுத்து வைக்கல நீங்கள், ஓகே ஓகே டன், ஐ பரவாயில்ல சாம ப்ரோ, அது என்ன செய்யணும் நம்ம அடிக்க வச்சா காலியாகும்னு நினைக்கிறேண்ணே, இப்போ உடனே வாங்குறோம்னா எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே அப்படிங்க, இது வெறும் 200 ரூபா தான்டா, எவ்வளோ வச்சுருக்கடா நீ, ஆ 10 ரூபா. ஸோ 10 ரூபாய்க்கு ரெண்டு மனசச்சிலாம் 10 ரூபாய்க்கு அந்த சரி விடுங்க சரி டன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபுட்டு, ஸோ ஃபுட்டு என்ன ப்ரோ அவ்வளோ கேட்டீங்க போன வீடியோவில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாக்க, ஸோ இதான் எங்கள் ஃப்ரூட்டோட மேஜிக்கு. ஸோ வர எல்லாருக்குமே ஓன் பிராண்டிங்கில் ஃபுட் தந்துட்டுருக்கோம், ஸோ எல்லாமே ISO சர்டிஃபைடு பிராண்டு. ஸோ இந்த மாதிரி ஆனால் எந்த ஷாப்புக்கும் ரிஸ்க்கு எடுக்க தோணாது என்னென்ன, ஏன் அப்படின்னாக்க
எந்த ஒரு கடையிலுமே அவங்க பிராண்டை வச்சுட்டு வேற எந்த பிராண்டுமே எடுக்காம யாராலையுமே இருந்துட முடியாது. நான் அதை தான் சொல்ல வந்தேன், நீ வேற இடமும் போயிட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா வேற பிராண்டே கிடையாது. ஸோ வேற ஏதோ ஒரு கேட்டு வருவாங்க, இது யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரிசல்ட் தரும்னு சொல்லுவாங்க. அவங்க 10 தடவைக்கு மேலே வாங்கியிருக்காங்க தம்பி நம்மகிட்ட. ஸோ வந்து 10 தடவைக்கு மேலே வாங்கியிருக்கேன். இல்லை நான் எதுக்கு நான் இப்போ கத்துனேன்னா, ஸோ எனக்கு இல்லை தம்பி அரசியல் இல்லை, கத்துறது வந்து அரசியல் இல்லை, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி அடுத்து என்ன தோணும், கை ஸ்கிப் பண்ண தான் தோணும், அப்படி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா போர் அடிச்சு கொஞ்சம் அட்டென்ஷன் ஏதாவது வேற எதாவது போயிடுவாங்க, அப்போ தான் நான் கத்துவேன். இப்போ வந்து இது முக்கியமான பாயிண்ட்ல, இது வந்து காமன் ஃபிஷ் ஃபுட்டு சரிங்களா, பட் இதில் வந்து ப்ரோட்டீன் லெவல் கூடங்கிறதுனால நம்மகிட்ட ரொம்ப நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி காட்டி தாங்க வியாபாரம் பண்ண. அதே மாதிரி ட்ரெஸ் அது வேற போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இன்னும் உடுக்கை மட்டும் தான் வேணும். உடுக்கை அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும், அதான் தலைப்பா கட்டு உடுக்க கரெக்டாக வந்துடும். காலையில தான் அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, அவர் ரெட் கலர் போட்டா சரி ஓகேடா. சரி பார்த்து பாருங்க காமன் ஃபிஷ் ஃபுட்டு நம்மகிட்ட ப்ரோட்டீன். சரி ஓகே வரும் அது வரமாட்டிருக்கு, வந்து பார்ப்போம். சரி ஓகேடா. ஸோ காமன் ஃபிஷ் ஃபுட்டு, ஸோ அதாவது ப்ரோட்டீன் லெவல் கூடின ஃபிஷ் ஃபுட் நம்ம மட்டும்தான். ஸோ உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் இறக்கி, ஸோ நம்ம அதை வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்காக கம்மி ரேட்டு அதை தானே சொல்ல, வெறும் 20 ரூபா தான் சரிங்களா. 20 ருபீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்டு தரோம், 60 கிராம் 20 ருபீஸ்க்கு உங்களுக்கு யாராவது தருவாங்களா தம்பி? ஸோ நாங்கள் தரோம் உங்களுக்கு ஹை ஃபிஷ் ஃபுட்டாக இருக்கணும், லோக்கல் கலர் கலர் மிட்டாய் வந்து காட்டிட்டு இருக்கக்கூடாது, நல்ல ஃபிஷ் ஃபுட்டாக தரணும் சரிங்களா. நான் தந்திருக்கேன், முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்துக்கோங்க. முடிஞ்சால் அடுத்த வாரத்தில் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண பார்ப்போம். ஸோ வேறு ஒரு ஃபிஷ் ஃபுட் பார்த்து வச்சிருக்கிறேன், பட் 5 முட்டையே எடுக்கணுனால அமௌண்ட் இல்லை. ஸோ அடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா. டாக்டர் சோ இப்போ அடுத்து பாருங்க ப்ரீமியம் ப்ளூ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், எத்தனை பீஸஸ் இருக்குன்னு கொண்டு. ஆனால் இப்போ வந்து 31 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காமன் ஃபிஷ் ஃபுட்டு நம்ம 200 பீஸ் அதில் வீடியோவில் காட்டியிருந்தோம்னு நினைக்கிறேன் சார், 200 பீஸ் காட்டியிருந்தோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1, 4, 7, 7, 3, 10, 16, 22, 22, 6, 28, 31. எப்படி போய் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னாக்க நான் ஏற்கனவே எண்ணிட்டேன். ஸோ வந்து 31 பீஸ் இருக்குது சரிங்களா, சீக்கிரம் வந்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எங்களோட ஃபிஷ் ஃபுட் வந்து. ஸோ அது லெவலில் வந்து கஸ்டமருக்கு தேங்க்யூ சொல்லணும். நான் போன ஆண்டில் போட்ட புத்தர் வந்து போதோ இல்லையோ, என்னோடய ஃபிஷ் ஃபுட் போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. ஸோ ஆனால் இந்த ஃபிஷ் ஃபுட்டோட இந்த புத்தருக்கு நான் நிறைய வருடங்கள் நான் உழைச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து நாங்களே தயாரித்த ப்ராடக்ட் தம்பி, நாங்கள் எப்படின்னு யோசிப்பேன், அது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை பண்ணுறது, அதை வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து நான் திணறிட்டு இருந்தேன் அன்றைக்கி. என்னடா ஊற்றிக்கிட்டே இருக்கோம் காயமாட்டுக்கு எதுவும் வரமாட்டேங்க, அப்போ இவன் பக்கத்தில் உட்காந்து தாங்க அண்ணன். ஆக்சுவலாக என்னடா ஊற்றிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதானா நம்ம போட்டது 15,000 ஆச்சு எல்லாம் நாமும் போதா அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அடுத்து அதை முடித்து ஸோ பண்ணால் டூ இயர்ஸாக பிளான் பண்ணி நான் பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு, பட் புஷ்வானமாக போன ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக. ஏன் அப்படி ஏம்ரா அப்படி சொல்கிறீங்க, ஏம்ரா ஃப்ரீயா எப்படி சொல்கிறான் பாருங்கண்ணே, என்ன எனக்கு ஆஃபர் சொல்கிறான். சரி ஓகேடன், ஆக்சுவலாக என்னென்ன தம்பி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சொல்லும் பொழுது என்றைக்குமே வந்து அந்த ப்ராடக்டோட ரொம்பவும் போயிடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ப்ராடக்டோட வேல்யூ ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் போட்டுறக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த ப்ராடக்ட் அடுத்து வருமானன்னு எங்களுக்கு டவுட். ஸோ அதனால தான் ஏன் அப்படின்னாக்கா இந்த இது கூட நாங்களே ஓன் மேடாக நாங்களே ரெடி பண்ணது. இந்த பிளாஸ்டிக்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்களா நீ கேட்குறேன்னு தெரியுது, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக வாங்கினே தான். பட் கீழே இருக்கிற அந்த கல் இதுக்கெலாம் ஒர்க்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நாட்கள் சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து நம்ம அடுத்து பண்ணுவோமான்னு தெரியல, இதுலேயே வேறு மாடலில் பண்ணி கூட இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா 300 ரூபாய்க்கு மேலே வாங்கினா இது ஃப்ரீன்னு சொல்கிறோம், ஏன்னா இந்த தடவை குவாலிட்டி கொடுக்குறோம், நீங்கள் வந்து குவாலிட்டி கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் சரிங்களா. புத்தர் இது. ஸோ டாய் வெறுமே 30 ரூபாய்க்கு தரும் சரிங்களா, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு. ஸோ குளத்தூரில் கூட இந்த மாடல் 80 ரூபாங்க, ஹோல்சேல் ரேட்டு 75 ரூபா 70 ரூபா, பட் நம்மகிட்ட என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி, இது 20 ரூபா தான். 75 ரூபா இங்கே இருக்குது, 20 ரூபா இங்கே இருக்குது, இதுதான் ஆஃபர். புரியுதா உங்களுக்கு? ஆஃபரில் கொடுக்குறோமா, இன்னும் ஃப்ரீயாக கொடுத்தோன்னா அவ்வளோதான், தலையில் துண்டு போடணும். இதுக்கேங்காம எதுக்கடா இவ்வளோ இறக்கி துட்டெல்லாம் கட்டமனை ஆக்கிக்கிட்டீங்களே சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுத்தோன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இந்த புத்தர், ஸோ இதையும் நீங்களாம் ரெடி பண்ணீங்கன்னு கேட்காத. ஸோ இது ஜஸ்ட் 200 ருபீஸ் தான், இது நாங்கள் ரெடி பண்ணது கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இதுவே 150 ருபீஸ் தான், சீக்கிரம் வந்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஷட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ பீட்டா ஃபீடு நம்ம இறக்கின ஒரு 100 பீஸில் இவ்வளோ தான் இருக்குது மிச்சம், 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 13, 13 இருக்குது. ஸோ அதனால் எந்த லெவலில் ஃபாஸ்ட் மூவிங் எங்கிட்ட இருக்குன்னு, ஓ இதுவும் ஃபிஷ் ஃபுட் தானே, ஸோ 15 பீஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்துக்கோங்க. இது வந்து போன தடவை நம்ம லான்ச் பண்ணது, ஒரு பார்சல் ரிட்டர்ன் வந்ததுனால அதில் வந்து இருந்தது சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ப்ரீமியமில் காம்போ இது.
அதுலேருந்து ஆசிட் எடுத்துட்டேன் நான் ப்ரோ கொடுத்துறாங்கண்ணே. ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ சரி டன், யாருக்கு தெரியாமல் சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அஞ்சு இது சேர்ந்த மாதிரி நம்ம வந்து டப்பா போட்டு, ஸோ இதை வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபராக தந்துட்டுருக்கோம். இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கனாலே 160 ரூபா, பட் நாங்கள் 35 ரூபா டப்பாவோடு சேர்த்து வெறும் 150 ரூபாய்க்கு எந்த லெவலில் மக்களுக்காக ஆஃபர்ஸ் போட முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னடா சாப்பிடு, ஏன்னா அந்த பையன் பண்ணுறது ஆத்துக்கு புரியா? நான் அப்போவே சொன்னேன்டா, அவன்கிட்ட கேஸ்ட்டு பேசாத சொல்லும்லடா நான். ஸோ என்றைக்குமேடா நம்ம வந்து கேஸ்ட்டு மட்டும் ஆமாம் வீடியோ முடிப்போம். ஸோ ப்ராடக்ட்ஸுக்கான காம்போ ஆஃபருங்க, ஜஸ்ட் 150 ருபீஸ் தான். உங்களுக்கு யாருமே போட முடியாத ஒரு ஆஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹீரோயிசமாக இருக்கிற ரெண்டு பாய்ஸ் உங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. சீக்கிரம் என்ன ப்ரோ அண்ணனெல்லாம் ஹீரோங்கிறீங்களே நீங்கள் தெரியுது. சரி, ஏன்னா என்ன உன்னைய பார்த்து கேவலமாக சொல்கிறாருண்ணே, அவர் கேவலமாக சொல்கிறாரு. ஏன்னா அவரை பிடிச்சிருங்க, அக்கௌண்ட்டில் பிடிச்சிருங்க, சரியாக வந்துடுவார். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ ரெண்டு ஹீரோ சேர்ந்த மாதிரி உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக ஒன்று விற்றுட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, உங்கள்கிட்ட வந்துட்டு. ஆமாம், ஒன்று மட்டும் ஆன்லைனில் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, நேற்றும் ஒன்று போயிருக்கு. நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக, இது லான்ச் பண்ண போகாதுன்னு நினச்சேன், பட் போது. பட் நம்ம ப்ராடக்ட்ஸ் அந்த லெவலில் ஒர்த்து சரிங்களா. ஏன் அப்படின்னாக்கா தனியாக ஆசிடே இல்லை, காம்போவில் மட்டும் தான் ஆசிட் இருக்குது. சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ பிளான்ஸு, இதை தனியாக வாங்கினீங்கன்னா என்ன ரேட்டு போடுவோம்னா வெறும் 45 ரூபா தான். பட் 300 ரூபாய்க்கு மேலே மீன்கள் ஏதோ பத்து இதை வேணா பர்ச்சேஸ் பண்ணுங்க. 300 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீயாகவே தரும். இந்த சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் ப்ரோ, தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. அப்புறம் நாளைக்கு வந்து யாராவது அந்த ஃப்ரீ பிளான், அப்புறம் கால் பண்ணி எனக்கு ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, கொடுத்துருங்க. ஓகேவா, 300 ரூபாய்க்கு மேலே வாங்க கொடுத்துருங்க. டான்ஸ் இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ அதிலே இது நல்லாயிருக்கு, இதை மட்டும் ஃப்ரீ தர வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க, அட்ராக்டிவான ஒரு லீஃப் வச்ச மாதிரி ஒரு பிளான்ட்டு. இது ஜஸ்ட் 40 ருபீஸ் தான், சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மான்ஸ்டர் டெவில் ஃபுட்டு, இது வெறுமே 50 ருபீஸ் தான், சீக்கிரம் வாங்கிக்கோங்க. இதுவும் நல்லா போயிட்டுருக்கு, 50 பீசஸில் 50 இல்லை நிறைய பீட் இல்லை. ஆமாம், நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபீட்ஸ் சரிங்களா. இது ஆக்சுவலாக ஹை ப்ரோட்டீன் ஃபீட்ஸ் நம்ம மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் தரோம். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளோரானு கொடுக்கலாம், ஆஸ்கார் கொடுக்கலாம், அரவானா கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிலிண்ட்ரு நம்ம ரேட்டு கொடுக்குறதில்ல. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நானே வாங்கின சிலிண்டர் ப்ரோ, என்னோட ஓன் இதில் நான் வாங்கின சிலிண்டர். இது வந்து 12,500 வந்துச்சு நானே. ஆமாம், சிலிண்டர் சேலுக்கு இல்லாமல் பின்ன எப்படி வாங்குவீங்க நீங்கள்? சரி, ஆமாம் வாங்கலாம் ஆக்சுவலாக. ஸோ 12,500 ரூபா நான் மொத கேட்டு நான் வாங்குவேன். எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னும் ரொம்ப ரேட்டில் வரணும்னு நினச்சேன், பட் அதில் சின்ன சிலிண்டர் வாங்கிட்டேன். இது வந்து 10 லிட்டர் சிலிண்டர் சரிங்களா, 10 லிட்டர் சிலிண்டர். ஸோ இது வந்து அலுமினியம் இது, இல்லைனா ஸ்டீலில் இருந்துன்னா தூக்கவே முடியாது இந்நேரத்துக்கு நம்மளால். அலுமினியம் இது, ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம தூக்கி கேரியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கவே வாங்கினது. இது வந்து எந்த ஊர்லேருந்தோ வந்துச்சு, சென்னையிலேருந்து. அவங்க டெல்லியில் இருந்து நான் கேட்டேன், அவங்களோட பிரான்ச்சஸ்ங்கிற மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கேருந்து அனுப்ப சொல்லி அங்கேருந்து அனுப்பி மேட்டு சூப்பர் சர்வீஸில் போய் எடுத்துகிட்டு வந்து, அதெல்லாம் மெமரபுளான ஒரு விஷயம். நான் அதெல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், போய் பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி நெட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 12-inch நெட்டு இன்னும் நிறைய இருக்குல்ல ப்ரோ, குடோனில் நிறைய பீசஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்களா இது யார் இப்படி இருக்குன்னு? நான் பார்க்கவே இல்லையா நீங்கள்? யார் ப்ரோ பண்ணா? நான் தான் பண்ணிட்டேன் தெரியாமல், உட்காந்துருந்தேன். நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க தெரியாமல், நான் அது கத்தி வச்சுருந்தேன். அது இல்லை, அந்த கத்தி வெட்டுதான் பார்க்கறதுக்கு லேசாக சுரண்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ உள்ளே ஏதோ கம்பி மாதிரி தெரிஞ்சுதேன்னு பார்த்தா இருக்கிறதே அறுத்துட்டேன் தெரியாமல். ஓ ஐயோ, அட்டை வர மாட்டேறேன். ஸோ அதான் தெரியாமல் அறுத்துட்டேன் சரிங்களா. பட் நல்ல பீஸ் தாங்க, வெறும் 12-inch. இன்னும் நிறைய பீசஸ் இருக்குது, நான் சும்மா சொல்கிறேன். நீங்கள் நிறைய பீசஸ் இருக்குது, 12-inch வெறும் 140 ருபீஸ் தான் தரும் சரிங்களா. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்புறம் வெளியெல்லாம் 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் விற்கிற நெட்டு நம்மகிட்ட. நாளைக்கு நாளைக்கு வர எல்லாருக்குமே ப்ரோ அறுத்துட்டு கட்டுறேன். என்னது ப்ரோ, என்ன டெம்பரேச்சர் ரொம்ப சூடாகுதுன்னு காட்டுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமரா பற்றி நம்ம என்னைக்கு கற்றுக்க போகிறோம்னே தெரியல. சூடாக இருந்து டமாலும் வெடிச்சுட்டுனா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? கேமரா கவலைப்படாதீங்க, ஏற்கனவே கேமரா இப்படி வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்கள், கண்டென்ட்டுக்காக தானே இங்கே வச்சுருந்தேன், யார் எடுத்து வச்சது? அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம நகை கடையிலேருந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி கண்ணாங்க அட்ரஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே நகை கடையிலேருந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நகை கடை அங்கே இருக்குது, நகை கடைக்கான சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி ப்ரைஸஸில், நிறைய ஜுவல்ஸ் ப்ராடக்ட்ஸுங்கிற பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே கம்மி ப்ரைஸஸில் தந்துட்டுருக்காங்க, சீக்கிரமாக இப்போ ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இம்மான் சந்தோஷ்னா யார் ப்ரோ அப்படின்னு கேட்குறது தெரியுது, அது நான் தான். இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் தான் இம்மான் சந்தோஷ். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா ப்ரோ ஃபுல் நேம் தெரியுமா?
நிறைய பேருக்கு ஆனால் தெரியாது, ஆனால் சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு. ஏன்னா நான் என்ன என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னு தான் சொல்லுவாங்க, இம்மான் சந்தோஷம் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு இம்மான் சந்தோஷம் விட கேட்டிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. எனக்கு கேட்டிங்கிறது ஒரு அடையாளம் மாறிடுச்சு இல்லை, ஸோ அதனால் ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கத்தி கத்தி தொண்டை வந்து கிட்டத்தட்ட கருணாநிதி வாய்ஸுக்கு போயிட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், பிளான்ட்டுக்கான சீட்ஸு, பிளான்டேஷன் டேங்க்கு, கார்பெட் சீட்ஸு எல்லாம் அமேசானில் 200 ரூபா கொடுத்து நானே ஒரு காலத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அமேசான்லலாம். ஸோ அதெல்லாம் நான் பிளான்டேஷன் டேங்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம போடாத வீடியோவா 1200 இதில் போட்டிருக்கோமா. இதுக்கு முன்னாடி சேனலில் ஒரு 290 வீடியோ, 1450 வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் சரிங்களா. ஸோ அதனால் அதில் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் நான் இதை வந்து 200 ரூபா 250 ரூபா கொடுத்து அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து அதை வீடியோ போட்டிருப்பேன். சி போட்டு இல்லைன்னா வளராதுன்னு தெரியாமல் போயிடுச்சு, இல்லைனா கேன் வாட்டர் வச்சு பண்ணலாம். அதில் அதை பற்றி சரியாக தெரியாமல் செட் பண்ணிட்டேங்க, தெரியாமல் ஃபுல்லாக நிறையா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஓரளவு எனக்கே கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதான் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம், நல்லா போய் சீயோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷாப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்கெங்கெல்லாம் பூந்து வரணும்னு ஒரு இருட்டில் எடுத்த வீடியோ இருக்குது, அதனையும் நான் எண்டில் காட்டுறேன். முடிஞ்ச அளவில் அசியம் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி டவுனில் சந்தி பிள்ளையார் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஆற்றினாலும் கேட்கலாம். சந்தி பிள்ளையார் கோவிலுக்கு அப்படியே பின்புறத்தில் பெரிய போர்டு இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இதே மாதிரி அடுத்த ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் பாய்.